ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயில் எப்படி வத்தல் போட்டு ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். தூசி மண் இல்லாமல் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். பாருங்கள், நான் தண்ணியில் போட்டேன். இப்போ நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. கழுவி நம்ம இப்போ வந்து தண்ணி வடிகட்டுறதுக்காக நம்ம இந்த ஜல்லடையில் போட்டு வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த நெல்லிக்காயை அவிக்கணும். அது எப்படி அவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இட்லி குக்கரில் இட்லி தட்டில் வந்து நம்ம கீழே தண்ணி வச்சு மேலே இட்லி தட்டு வச்சு அது மேலே பரப்பி நம்ம வந்து ஆவிலையே அவிக்க போகிறோம். சில பேர் குக்கர்லேயும் ஸ்ட்ரைட்டாக அவிப்பாங்க. அது இந்த மாதிரி ஆவியில் அவிச்சோம்னா நமக்கு அந்த சத்தெல்லாம் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். பாருங்க, மூடி வச்சு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. அதாவது நம்ம வெந்ததை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோடு கோடாக விழுந்திருக்கும். அதாவது தானாகவே விரிஞ்சிருக்கும், விரிவிட்டிருக்கும், தானாகவே விரிவிட்டிருக்கும். தெரியுதா? தானாகவே விரிவிட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அதை கையால் இப்படி எடுத்தாலே அது தானாகவே வந்துடும். எல்லா கொட்டையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும். இன்னும் சிரமப்பட வேண்டியதில்லை, தானாகவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடணும். இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்போ தான் நம்ம உப்பு போட்டு பிரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துடணும். இப்போ நம்ம அதில் போடுறதுக்காக இஞ்சி, நான் வந்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1 துண்டு, மிளகு 1 ஸ்பூனு போட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடிச்சிடணும். மிக்சியில் போட்டு அடித்து பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நெல்லிக்காயில் போட போகிறோம். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. வெறும் இஞ்சி, மிளகு, உப்பு 3 இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நெல்லிக்காய் தேவையான உப்பு நம்ம போட்டாச்சு. அதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிட்டு நல்லா குலுக்கிட்டு என்ன செய்யணும், இப்போ நைட்டு ஓவர் நைட்டில் இப்போ நான் செய்கிறது 7 மணிக்கு செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை நைட்டு பூரா நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்ம நல்லா உப்பு பிடிக்கும். காலையில் எந்திரிச்சு நல்லா வெயிலில் காய போடணும். தட்டில் விரிச்சோ இல்லை எதுலேயோ ஒன்றில் விரித்து நல்லா காய போட்டுடணும். நல்லா காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 1 வருஷத்துக்கு அப்படியே நம்ம சூப்பராக பயன்படுத்தலாம். வாந்தி சில பேர்த்துக்கு பஸ்ஸில் போயெல்லாம் வாந்தி வரும். அவங்கெல்லாம் வாயில் 2 போட்டுக்கிட்டாங்கன்னா கொமட்டவே செய்யாது, வாந்தியும் வராது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை திறந்து பார்க்குறேன், நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தட்டில் எடுத்து நல்லா வந்து வெயிலில் நம்ம காய வச்சுருவோம். எந்த ஒரு 2-3 நாள் நல்லா காயணும். காஞ்சால் தான் அது நல்லா அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கும். இல்லைனா கருப்பாக கரும்பூஞ்சை மனுஷங்களுக்கு வருது இல்லையா, கரும்பூஞ்சை அது மாதிரி இதுக்கும் கரும்பூஞ்சை வந்துடும். பாருங்கள், தட்டில் வச்சாச்சு, நல்லா காய வெயிலில் காய வச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இது 1 நாள் காஞ்சது, 1 நாள் காஞ்சது இந்த மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, இன்னும் இது 4 நாள் காயணும். 4 நாள் காஞ்ச பிறகு இந்த கலரில் ஆயிரும். இந்த மாதிரி ஆனோன்னா நம்ம எடுத்து டப்பாவில் போட்டு 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.